பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு நாட்டு மக்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நாடு முழுவதும் மாணவர்களின் திறன் மேம்படும் வகையில் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திறன் மேம்பாட்டு திட்டம் மாணவர்களின் வாழ்க்கை தரம் உயர பெரும் பங்காற்றும் என்று பொள்ளாச்சியைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் தன பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நான் வந்து ஒரு கல்லூரியில ஏரோநாட்டிக்கல் துறையினுடைய பேராசிரியர் இருக்கேன். தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய திறன் மேம்படும் வகையில் ஸ்கில் இந்தியா என்ற அற்புதமான திட்டத்தை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரவும் அவர்கள் ஒரு நிரந்தரமான வேலையில் அமரவும் அந்த ஸ்கில் இந்தியா திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு பிரதம மந்திரி வழங்கியிருக்கக்கூடிய அந்த திட்டம் என்னை மிகவும் கவர்ந்த திட்டம். எத்தனையோ பல திட்டங்களின் மூலமாக மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திட பிரதம மந்திரி பாடுபட்டு வருகின்ற ஒரே காரணத்தினால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குங்க. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை நீட் தேர்வு கிராமப்புற மாணவர்களின் கனவை நனவாக்கிடும் வகையில் உள்ளதாக பொள்ளாச்சி கோவில்பாளையத்தைச் சேர்ந்த ஆசிரியை வேலுமணி கூறினார். நரேந்திர மோடி அவர்களின் புதிய திட்டமான புதிய கல்விக் கொள்கை நீட் போன்றவற்றின் மூலம் கிராமப்புற மாணவர்கள் பெரும் வகையில் பயனடைந்து மருத்துவ அவர்களின் மருத்துவ கனவு நனவாகும் என்ற நம்பிக்கை ஆசிரியர் என்ற முறையில் நான் அதை மிகவும் வரவேற்கிறேன். மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறேன். பிரதமர் அறிவித்த 10,000 ரூபாய் கடன் வழங்கும் திட்டம் சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் உள்ளதாக பொள்ளாச்சியைச் சேர்ந்த பொன்னுசாமி தெரிவித்தார். பிரதமர் சாலையோர வியாபாரிகளுக்காக ரூபாய் 10,000 கிட்டத்தட்ட அவருடைய பிறந்தநாளுக்காக 5 லட்சம் பேருக்கு மேல் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 10,000 ரூபாய் மிக எளிதாக வங்கிகளில் பெற்று அவரவர்கள் வாழ்வாதாரத்திற்காக அந்த 10,000 ரூபாய் மூலமாக அவர்கள் வாழ்வு செழிப்படை உயர்ந்துள்ளது. இது இதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்த பாரத பிரதமருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.